ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்க நண்பர்களே. ராமரின் ஆலயம் அயோத்தியில் தயாராகிவிட்டது. ஆனால் சமீபத்தில் அங்கு சில அற்புதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. இந்த அதிசயத்தை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நம் கண்களில் படாத கழுகு கூட்டம் ஒன்று அயோத்தியில் பகவான் ராமர் பிறந்த இடத்தில் திடீரென்று கூடியது. இந்த கழுகு கூட்டம் பறவைகளின் அரசனான ஜடாயுவின் அம்சமாக கருதப்படுகிறது. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக கழுகு கூட்டம் இங்கு வந்திருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கும் இந்த வேளையில் 23 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட ஜடாயு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்தவண்ணம் இருப்பது விஞ்ஞானிகள் மற்றும் நாத்தியர்களுக்கு சவால் விடும் விதமாக இருக்கிறது. அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கும் இந்த வேளையில் 23 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட ஜடாயு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்தவண்ணம் இருப்பது விஞ்ஞானிகள் மற்றும் நாத்தியர்களுக்கே சவால் விடும் விதமாக இருக்கிறது. இந்த அதிசயத்தால் பகவான் ராமரை விமர்சனம் செய்வோர் கூட அவரது மகிமை உணர்ந்து வருகிறார்கள். நண்பர்களே, இன்றைய வீடியோவில் ராமர் கோவில் கட்டுமானத்தின் போது நடந்த அதிசயங்கள் பற்றியும், ராமரின் சிலையை செய்ய சீதை வீட்டு சீதனமாக நேபாளத்திலிருந்து வந்த 2 கற்களை பயன்படுத்தாதது ஏன் என்பதை பற்றியும் தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்ரீராமரின் உண்மையான பக்தராக இருந்தால் காம்பாஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று காம் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும் பங்க வீடியோக்களை போகலாம். நண்பர்களே, அயோத்தியில் பகவான் ராமரின் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருக்கிறது. ஜனவரி 22 அன்று ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் தொடங்கப்படும். ஆனால் அதற்கு முன்னர் தொடர்ந்து இங்கு பல அதிசயங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது. முதல் அதிசயம், ஜடாயு வம்சத்தைச் சேர்ந்த கழுகுகள் திடீரென்று வானத்தில் பறந்ததை கண்டது. இந்த ஜடாயு இன பறவைகள் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இதை பகவான் ராமரின் அதிசயமாகவும் பார்க்கிறார்கள். எனவே ராமரின் பக்தர்கள் இவைகளுக்கு பூஜை மற்றும் அர்ச்சனைகளை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்தியாவில் ராமராஜ்யம் தொடங்கிவிட்டதற்கான அடையாளம் இது என்று அவர்கள் நம்புகிறார்கள். நண்பர்களே, சில புத்திஜீவிகள் ராமாயணத்தை பற்றி பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். ராமாயணம் உண்மையில் ஒரு கட்டுக்கதை என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இன்றும் ராமாயணம் தொடர்பான பல ஆதாரங்கள் இருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, ராமாயண இதிகாசப்படி இந்தியா இலங்கை நடுவே கற்களால் ஆன பாலம் கட்டப்பட்டதாகவும், ராமபிரான் தனது பரிவாரங்கள் வானர படையின் உதவியோடு பாலம் கட்டி இலங்கைக்கு போர் தொடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கடவுளை நம்பாத நாத்திய வியாதிகள் இது இயற்கையாக அமைந்த மணல் திட்டுதான், ராமாயணத்தில் கூறுவது கற்பனை என்று வாதம் செய்வார்கள். நண்பர்களே, சமீபத்தில் ராமர் பாலத்தில் ஆய்வுகள் நடத்திய நாசா விஞ்ஞானிகள் இந்தியா இலங்கை நடுவே அமைந்திருக்கும் இந்த பாலமானது வெறும் மணல் திட்டு கிடையாது. அங்கு கற்களை கொண்டு மனிதர்கள் பாலம் அமைத்திருக்கிறார்கள். இந்த பாலமானது 1000 ஆண்டுகள் பழமையானது என்பதை நிரூபணம் செய்துள்ளார்கள். அதுபோல ராவணன் ஆட்சி செய்த இலங்கை நகரம் இன்றும் அப்படியே இருக்கிறது. இந்த அதிசயமும் ராமாயணம் உண்மை என்பதற்கான மிகப்பெரிய சான்றுதான். நண்பர்களே, கழுகுகளின் அரசனான ஜடாயு பற்றி ராமாயணத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜடாயு சீதையை தன் மகளாக கருதினார். அசுர மன்னன் ராவணன் சீதையை கடத்தி சென்ற போது ஜடாயு பாய்ந்து வந்து சீதையை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தது. அது ராவனுக்கு எதிராக யுத்தம் நடத்தியது. கோபத்தில் ராவணன் ஜடாயுவின் இயற்கைகளை வாளால் வெட்டினான். இப்படியாக சீதையை காப்பாற்றும் முயற்சியில் ஜடாயு பரிதாபமாக தன் உயிரை தியாகம் செய்தது. ஜடாயு இறந்த இடம் இப்போதும் ஆந்திர பிரதேச மாநிலம் அருகே இருக்கிறது. அது லெபாசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சீதையை தேடி வந்த ராமர் ஜடாயுவை சந்தித்த போது முதல் வார்த்தையாக இதை சொல்கிறார். லெபாசி, அதாவது எழுந்தரு பறவை என்பது பொருள். அன்று முதல் ஆந்திரா அருகே இருக்கும் இந்த இடத்திற்கு லெபாசி என்றே பெயர் வந்தது. ஜடாயு இறப்பதற்கு முன் பகவான் ராமரிடம், பகவானே, எப்போது நீ பிறந்த புண்ணிய பூமியில் உனக்கு கோவில் எழுப்பப்படுகிறதோ அந்த சமயத்தில் உன்னை பார்க்க என் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள் என்று வாக்குறுதி தந்தது. தற்போது அயோத்திக்கு வந்த கழுகு கூட்டம் ஜடாயு வம்சத்தை சேர்ந்தது என்று நம்பப்படுகிறது. புராண கால நம்பிக்கையின்படி ராம ஜென்ம பூமியில் பகவான் ராமபிரான் பிறந்த இடத்தில் கலியுகம் 3002 ஆம் ஆண்டில் அவந்தி நாட்டு அரசன் விக்ரமாதித்யன் ராமருக்கு பிரம்மாண்டமான கோவில் ஒன்றை கட்டியிருக்கிறார். அதன்பின் வழி வழியாக வந்த இந்து மன்னர்களால் இந்த கோவிலானது பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்தியாவில் முகலாய படையெடுப்பின் போது 30,000-க்கும் மேற்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டு அவற்றில் 1000 கோவில்கள் மசூதிகளாக மாற்றப்பட்டது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை.
பதினாறாம் நூற்றாண்டில் பாபர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து நம் தேசத்தின் செல்வங்களை கொள்ளையெடுத்து சென்றபோது அவருடைய படை தளபதி மீர்பாக்கியிடம் அயோத்தி மீது போர் தொடுக்கும் பொறுப்பினை வழங்கினான். 1528 நடைபெற்ற போரில் இந்துக்கள் பாபரின் படையிடம் தொற்றார்கள். அந்த தருணத்தில் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் தடுத்தும் அதை மீறி அவர்களை கொன்று குவித்து பாபரின் உத்தரவின்படி பக்தர்களின் உயிரினும் மேலான ராமர் கோவில் இடிக்கப்பட்டது. இந்த கோவிலை முழுமையாக எடுத்துவிட்டு மறுபடியும் கட்டுவதற்கு திறனும் காலமும் இல்லாத காரணத்தால் இந்த கோவிலை முழுமையாக இடிக்காமல் சுற்று சுவர்களும் சிற்பங்களும் அப்படியே இருக்க கோவில் சுற்றின் மீது மசூதி கட்டப்பட்டது. அயோத்தி கோவிலின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டன. பொதுவாக வென்ற எல்லா இடங்களிலும் மசூதி கட்டுவதை முகலாய அரசர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். இதற்கான ஆதாரங்கள் பாபர் நாமாவில் காணப்படுகிறது. அதன் பிறகு இந்த அயோத்தி கோவிலை மீட்பதற்காக பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தன. இருப்பினும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. சரியாக 1949 டிசம்பர் 22 நள்ளிரவில் சீதா ராம லட்சுமண விக்கிரகங்கள் மசூதியின் மையப்பகுதியிலிருந்து திடீரென்று வெளியே வந்தது. அதையடுத்து மறுபடியும் ராமர் கோவில் பிரச்சனை தலை தூக்கியது. பாபர் காலம் தொட்டு அவுரங்கசீப் காலம் வரை ராமர் கோவிலை மீட்பதற்காக 74 பெரும் போர்கள் நடைபெற்றது. இந்த போரில் லட்சக்கணக்கான அப்பாவி பக்தர்கள் பலியானார்கள். ஆனால் இறுதியில் 1992 டிசம்பர் 6 அயோத்தியில் இருக்கும் பாபர் மசூதி கார சேவர்களால் இடித்து தள்ளப்பட்டது. அதன் பின் 100 காலம் நடந்து வந்த அயோத்தி வழக்கில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்டலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்திய தொழில் துறையினர் இங்கு ஆய்வுகள் நடத்திய போது ராம ஜென்ம பூமியிலிருந்து தொன்மையான கட்டடமும் அந்த கட்டடத்தின் தூண்களில் இந்துக்கள் வணங்கும் உருவமும் இருப்பது தெரியவந்தது. இறுதியாக இந்த நிலம் இந்துக்களிடமே மறுபடியும் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து அயோத்தியில் 2.7 பரப்பளவில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இப்படியாக இயேசு பிறந்த பெத்லகேம், நபிகள் பிறந்த மெக்கா என்று மற்ற மாத்தவரின் முக்கிய இடங்கள் அவர்களால் பராமரிக்கப்படுவதைப் போல ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் அவருக்கென்று ஒரு அற்புதமான கோவில் உருவாக்கப்பட்டு ராம ஜென்ம பூமி பராமரிக்கப்பட்டது. நம்மளை அயோத்தியில் ஸ்ரீராமரின் சிலையை உருவாக்க நேபாளத்திலிருந்து 2 பெரிய கற்கள் கொண்டுவரப்பட்ட போதும் அந்த கற்களால் ஏன் ராமரின் சிலை செய்யப்படவில்லை என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ராமர் கோவிலின் கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு பிப்ரவரியில் நேபாளத்தின் காளி நதிக்கரையிலிருந்து 2 பிரம்மாண்டமான கற்கள் அயோத்திக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த 2 கற்களின் எடை 14 மற்றும் 27 டன்கள். காளி நதிக்கரையில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த கற்கள் ஜனக்பூர் ஜானகி கோவில் வழியாக அயோத்திக்கு அனுப்பப்பட்டது. முதலில் இந்த கற்களை கொண்டுதான் ராமர் சிலை செய்ய வேண்டும் என்ற பேச்சு எழுந்தது. ஆனால் ராமரின் சிலை செய்வதற்கு ஏற்ற வகையில் இந்த பாறைகள் எடுக்கப்படவில்லை. அதோடு காளி நதியின் பாறைகள் சாலிகிராம கல்லை போல் புனிதமானது என்பதால் இந்த கற்களை உடைத்து சிலைகளை உருவாக்க கூடாது என்று துறவிகள் நம்பினார்கள். இருப்பினும் ஒரு வழியாக 27 டன் எடையுள்ள பாறையில் சிலை செதுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த 27 டன் எடையிருக்கும் கல்லும் கூட சிலையை செய்ய பொருத்தமற்றதாக கருதப்பட்டதால் இந்த 2 கற்களும் ராமர் கோவில் கட்டும் இடத்திற்கு அருகே வைக்கப்பட்டது. நண்பர்களே, சும்மா கிடைக்கவில்லை நம் ராமர் பிறந்த இடம். உலகின் மிகப்பெரிய ராமர் கோவில் அயோத்தியில் கட்டப்பட்டு வருகிறது. ஆகையால் வாய்ப்பு கிடைக்கும் போது நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமர் கோவிலுக்கு சென்று வருவோம் என்பதை நாம் அனைவரும் உறுதியேற்போம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிரிந்தளிப்படுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்கள் அவசியம் கீழே கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று காமனுங்க.